நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2022 நவம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு. நேற்று நாம் எதிர்பார்த்தது போலவே மன்னார் வளைகுடாவில் இலங்கையை ஒட்டிய, அதாவது கொழும்பு காலி இடைப்பட்ட பகுதியில் அந்த காற்று சுழற்சி கடலை இறங்கியிருக்கிற காரணத்தினால விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, புதுச்சேரி பகுதிகளில் மழை தொடங்கியிருக்கிறது. கடலோர பகுதிகளில் இன்னும் சற்று நேரத்தில் டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை தொடங்கும். ஆனால் தொடர்ச்சியாக பெய்து கொண்டே இருக்காது. இப்போ ஒரு மழை பார்த்திங்கன்னா, இந்த பதிவு செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்ட இடைப்பட்ட பகுதியில் கனமழையை கொடுத்து வருகிறது. மணல்மேடு, முட்டம் மற்றும் காட்டு மன்னார் கோவில், அதேபோல் வீராணம், இந்த பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. இந்த மழைப்பொழிவு அப்படியே ஜெயங்கொண்டம், அரியலூர் மாவட்ட பகுதிக்கும், மின் சுருட்டி போன்ற பகுதிகளுக்கும், அப்படியே கங்கை கொண்ட சோழபுரம், அப்படியே பார்த்திங்கன்னா பெரம்பலூர் மாவட்ட, தஞ்சாவூர் மாவட்ட, அரியலூர் மாவட்ட இடைப்பட்ட பகுதி வழியாக திருச்சி மாவட்டம் வரைக்கும் போகும். இப்படியே ஒவ்வொரு நிகழ்வாக ஒரு காலை வரைக்கும் கடலோர பகுதிகளில் உருவாகும். மதியம் எல்லாம் உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும். பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் தென் மாவட்டங்களையும் மழைப்பொழிவு கொடுக்கும். இன்னும் சற்று நேரத்தில் இருக்கக்கூடிய இன்னும், அதாவது திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை உருவாகும். நம்ம ஏற்கனவே அது எதிர்பார்க்கப்பட்டதான். இன்றைக்கு வந்து லேசான வடகிழக்கு காற்றை அது திருவள்ளூர் சென்னையிலேருந்து ஈர்க்கும். இதனால் கடலோரத்தில் மழை தொடங்கணும்னு சொல்லியிருந்தோம். அதே போல் தான் தொடங்கியிருக்கு. இதுவுடைய உள்ளே போனது பிறகு இன்றைய மழைப்பொழிவு எப்போ உள்ள மத்தியானத்துக்கு அப்புறம் டெல்டாவில் நிறைவடையும். மாலையில் இரவில் பெய்து நாளை காலை இந்த சுற்றின் மழைப்பொழிவு நிறைவடையும். நாளை 7ஆம் தேதி முற்பகலில் மழை இருக்காது. காலையில் கடலோரத்தில் மழை இருக்காது. நாளை நல்ல பிரைட்டு. நாளைக்கு நீங்கள் அறுவடையை செய்யலாம். ஆனால் மாலை இரவு மழைப்பொழிவு 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி மூன்று நாட்களும், மதியம் உள் மாவட்டங்கள்லையும், மாலை டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மத்திய உள் மாவட்டங்கள்லையும் தென் மாவட்டங்கள்லையும் இருக்கும். ஆகவே மாலை இரவு மழை 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதியில் இருக்குது. ஆங்காங்கே ஆங்காங்கே தான் பெய்யும். அந்த மழைப்பொழிவானது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மத்திய உள் மாவட்டங்கள், அதாவது திருச்சி, கரூர், நாமக்கல், அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் ஈரோடு உட்பட, ஈரோடு கிழக்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர் மற்றும் திண்டுக்கல், அதே போல் தென் மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், தென் உள் மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்கள், தெற்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி எல்லாமே, அதாவது சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், மதுரை, விருதுநகர், தேனி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, இந்த மாவட்டங்களில் இன்றைக்கு இப்போ வர்ற மழை இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். மன்னார் வளைகுடாவில் இருக்கிற காற்று சுழற்சி காரணமாக நாளைக்கு இந்த காற்று சுழற்சி இலங்கையோட தெற்குப்புற வழியாக கிழக்கு நோக்கி போயிடும். அந்தமான்லேருந்து வரக்கூடிய நிகழ்வோட போய் இணைவதற்காக இது போன பிறகு நம்மளுக்கு நிகழ்வு இருக்காது. வெப்பசலன மழை போல மாலை இரவு மழைன்னு சொல்கிறேன். 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி மூன்று நாளும் காலை கிடைக்கக்கூடிய இடைவெளியை பயன்படுத்துங்க. முற்பகலில் மாலை இரவு மழை இருக்கும். இப்போ 7ஆம் தேதி, இப்போ இன்றைக்கு இரவு நினச்சிட்டுனா நாளைக்கு நீங்கள் காய்ந்த பிறகு அறுவடை தொடங்குங்க. ஆனால் மதியத்திற்குள்ளே அறுவடை முடிக்கணும். அதே போல் அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை, செவ்வாய்க்கிழமை காலையில் முதலால் நினச்சிருந்துன்னா காய்ந்த உடனே அறுவடை தொடங்குங்க. மதியத்துக்குள்ளே அறுவடை முடிக்கணும். அதே போல் 9ஆம் தேதி புதன்கிழமை காலையில் அறுவடை தொடங்குங்க. காய்ந்த பிறகு மதியத்திற்குள்ளே அறுவடை முடிங்க. மாலையில் மழை வந்துடும். 10ஆம் தேதி என்னாகும்? பரவலாகிவிடும் மழைப்பொழிவு. அடுத்த நிகழ்வு வந்துவிடும். இப்போ இந்த நிகழ்வு போய் அதோடு இணைஞ்சு சேர்ந்து ஒன்றிணைந்து காற்று நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக டெல்டா மாவட்டங்களை ஒட்டி வந்து வடகடலோரத்திற்கு நெருக்கமாக சென்று வடகடலோரத்தை தொட்டுக்கொண்டே பாதி ஏறி இறங்கியும் அப்படியே போய் திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் ஆந்திர எல்லையோர பகுதியை, அதாவது பழவேற்காடு அருகே கரையை கிடக்கும். கரையை கிடக்குன்னா புயல் கிடையாது, புயல் இல்லை. இது ஒரு சாதாரண நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அல்லது மண்டலமாக இருக்கலாமே தவிர புயல் இல்லை. இது அதிக மழை தரும் நிகழ்வு. இந்த நிகழ்வால் வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கு முதல்ல மழை தொடங்கும். பிறகு மத்திய உள் மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்கள் தொடங்கும். ஆந்திர எல்லையோரத்தில் உள்ள மாவட்டங்களும், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும், அடுத்தது உள், அதாவது திருப்பத்தூர், இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி, அதே போல் நாமக்கல், சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் வடக்கு, திருப்பூர் வடக்கு, திருச்சி வடக்கு, அதே போல் அரியலூர், பெரம்பலூர் போன்ற மாவட்டங்கள்லாம் 11-12 தேதிகளில் கனமழை காத்திருக்கிறது.
டெல்டா மாவட்டங்களுக்கு வடக்கே, திருச்சிக்கு வடக்கே, கரூருக்கு வடக்கே, ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த மாவட்டத்தோட வடக்கு பகுதி உட்பட இதற்கு வடக்கே உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும், கர்நாடக எல்லையோரம், ஆந்திர எல்லையோரம் வரைக்கும், வங்கக்கடலோரம், வடகடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கும் நல்ல மழை பொழிவை வரக்கூடிய 11, 12, 13 தேதிகளில் கொடுக்க இருக்கிறது. 9 தேதிக்கு பிறகு 10 தேதி மெல்ல மழை முன்னேறும். 11, 12, 13 தேதிகளில் கன மிக கன மழை காத்திருக்கிறது. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் 11, 12 வடகடலோரம், வட உள் மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்களுக்கு, மேற்கு துறை அதாவது அந்த கர்நாடக எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டங்கள்லாம் 11, 12, 13 தேதிகளிலையும் 14 தேதிகளில் கூட மழை இருக்கலாம். ஆனால் கடலோரம் இருக்கும் மழை உள்ளே இருக்காது. ஈரோடு மாவட்ட பகுதிகளில் கவலைப்பட வேண்டாம். அதனால் இந்த அறுவடை விவசாயிகள் இந்த கனமழை இருக்கிறத கவனத்தில் கொண்டு வரக்கூடிய 7, 8, 9 தேதியில் கிடைக்கக்கூடிய முற்பகல் இடைவெளியை பயன்படுத்தி கொள்ளுங்கள். முற்பகல் மட்டும்தான் இடைவெளி 7, 8, 9 தேதிகளில். இப்போது வட மாவட்டங்கள் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் நேற்றைக்கே கேட்டாங்க, நேற்று முன்தினமே கேட்டாங்க, எங்களுக்கு நல்ல வெயில் இருக்குது அறுவடை செய்யலாம்னு. அறுவடை செய்யலாம், மழை எது குறுக்கீடு இருக்கும் அப்படி தான் சொன்னோம். நல்ல ஒரு இடைவெளி, முழுமையான ஒரு முற்பகல் இடைவெளி, குறுக்கீடு இல்லாத இடைவெளினா நாளை நாளைய மறுநாள் இருக்கும். ஆனால் இன்றைக்கு வாய்ப்பு இருந்தால் அறுவடை செய்து விடுங்கள். நாளைக்கும் வாய்ப்பு இருக்கணும்னா வரக்கூடிய 9 தேதிக்குள்ளே வாய்ப்புகளை பயன்படுத்தி அறுவடையை முடித்து விடுங்கள். அதற்கப்புறம் மழைப்பொழிவு இடைவெளி என்பது இருக்காது, மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும். தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்களை நோக்கி போனாலும் தென் மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும். அரபிக்கடல் காற்று பாலக்காட்டு கணவாய், ஆரியங்காவு கணவாய், ஆரல்வாய் மொழி கணவாய் வழியாகவும், மேற்கு தொடர்ச்சி மலையோட உயரம் குறைந்த பகுதி வழியாகவும் வர்றது காரணத்தினால மழைப்பொழிவு தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மிதமான மழை இருக்கும். தென் கடலோரத்துலேயும் ஆங்காங்கே நல்ல மழை இருக்கும். அதிக மழை என்பது டெல்டா டெல்டாவிற்கு வடக்கே. வட கடலோர சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு தான் அதிக மழை. அது ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் போன்ற மாவட்டங்களில் மிக கனமழை இருக்கிறது என்பதை தெரியப்படுத்தி வருகிறேன். விரைந்து அறுவடையை 7, 8 தேதி முற்பகலை பயன்படுத்தி முடித்திடுங்கள். எந்த ஒரு உலர்த்த வேண்டிய பணியாளாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, மழை குறுக்கீடு இன்றைக்கு இருக்கும், நாளை நாளை மறுநாள் 3 நாட்களுக்கு முற்பகல் இடைவெளியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.